வணக்கம். நான் உங்கள் சசி. தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் தீர்த்தமலையில் அமைந்துள்ள தீர்த்தங்கரேஸ்வரர் சன்னதியை நோக்கித்தான் நாம் நமது டீமுடன் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த திருத்தலத்தின் சிறப்பு என்னவென்றால், இந்த திருத்தலமானது சுமார் 1500 வருடம் பழமையானது என்று கருதப்படுகின்றது. கோவிலை நெருங்கிவிட்டோம், வாருங்கள் செல்வோம். வணக்கம். அத்திரி டிவியிலிருந்து நான் உங்கள் சசி. நாம் ஒவ்வொரு வாரமும் ஒரு திருத்தலத்தினுடைய பெருமைகளை பற்றி பேசிக்கிட்டு வரோம். அதுபோல் இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த திருத்தலம் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் தீர்த்தமலையில் அமைந்துள்ள தீர்த்தங்கரேஸ்வரர் சன்னதி. அந்த சன்னதியினுடைய முன்பக்கத்தில் தான் வந்து நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அத்திருத்தலத்தினுடைய பெருமைகளை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். நாம் நமது டீமுடன் படிக்கட்டில் தீபமேற்றி வழிபாடு செய்துவிட்டு மலையை ஏறத் தொடங்கினோம். நாம் நமது டீமுடன் மலைப்பாதையை ஏறத் தொடங்கினோம். மலைப்பாதையானது மிகவும் அழகாக படிக்கட்டுகளால் செதுக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருந்தது. ஏறுவதற்கு மிகவும் ஏதுவாக இருந்தது. மா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நீங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்து எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? வருஷம் வந்துகிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து இந்த கோயிலில் போயிட்டு வந்து கோயிலில் வந்து சாமி தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. வணக்கம். அம்மா, உங்க பேரு? மணிமேகலை. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நெல்லிவாசல்லிருந்து வரோம். நெல்லிவாசல்லிருந்து வரீங்க. நீங்க இந்த திருத்தலத்துக்கு வரதுல இருந்து உங்களுக்கு என்னென்ன நன்மைலாம் நடந்திருக்குங்க? உங்களுக்கு நல்ல சுகமாலாம் இருக்குது, அதனாலதான் நாங்கள் வருஷம் தரிசனிக்கு வந்துட்டு இருக்கிறோம். இந்த கோயிலில் வந்து எப்பப்பெல்லாம் வந்து வந்து சிறப்பான பூஜைகள்லாம் நடந்துட்டு இருக்கு? பங்கினி உத்திரம் நடக்கும், ஆடி 18 நடக்கும், நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு அந்தந்த இதுக்கு வந்துதான் விசேஷத்துக்கு. வருஷம் வருஷம் வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கு? வருஷம் கோயிலுக்கு வந்துதாங்கிறோம். மேலும் வந்து இந்த கோயிலுடைய பெருமையெல்லாம் என்ன வந்து உங்களுக்கு தெரியும்? எங்களுக்கு நல்லா தெரியுற வயசு தான் இந்த சாமி நல்லா தரிசனம் நடக்கிற வயசு தான் நாங்கள் வருஷம் வருஷம் வரோம். நாங்கள் மலைப்பாதையில் ஏறிக்கொண்டிருந்த போது வழியில் நடந்து செல்லும் பக்தர்களிடம் வழிமறைத்து குரங்குகள் தண்ணீர் கேட்டு குடித்துக் கொண்டிருக்கிறது மிகவும் ஆச்சரியத்தை தரக்கூடியதாக இருந்தது. மலைப்பாதையை கடக்கும் பொழுது இயற்கை எழில் மிக்கதாக அமைந்திருப்பது மன நிறைவை தந்தது. மேலும் இந்த மலையில் சித்தர்கள் வாசம் செய்வதாக கருதப்படுகிறது. இயற்கை எழில்மிகு இந்த மலையில் இயற்கை மூலிகைகளும் மிகுந்ததாக காணப்பட்டிருந்தது. கோவிலை நெருங்கிவிட்டோம், வாருங்கள் செல்வோம். வணக்கம். அத்திரி டிவியிலிருந்து நான் உங்கள் சசி. நம்ம இப்போ வந்து நின்றுகிட்டு இருக்கிறது தீர்த்தங்கரேஸ்வரர் சன்னதியினுடைய முன்பக்கத்தில் தான் வந்து நின்றுட்டு இருக்கோம். இப்போ வந்து இத்திருத்தலத்தில் அமைந்துள்ள தீர்த்தங்கரேஸ்வரர் வந்து நம்ம வந்து தரிசிக்க பண்ண போகிறோம். அகத்தீஸ்வரர், அகத்தீஸ்வரருடைய சன்னதி தான் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அதற்கு அருகாமையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அகிலேந்தேஸ்வரி அப்படின்ற வந்து ஒரு சன்னதியும் இருக்குது. அதை தான் இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கன்னிமார்கள் சன்னதி, அதாவது கன்னிமார்களுடைய சன்னதியை தான் வந்து இப்போ வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 5 வகை தீர்த்தங்களில் ஒன்றான அகத்திய தீர்த்தம். இந்த அகத்திய தீர்த்தத்தை தான் வந்து இப்போ வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தீர்த்தம் வந்து அகத்திய தீர்த்தம். இது வந்து டிபி, காசநோய், ஆஸ்மா, தலை சொட்டடிக்கிறது, மற்றபடி வந்து பைத்தியம் மாதிரி பிடிச்சிருக்கிறவங்க, உள்ளே வந்து
சில வியாதிகள் இருக்கிறவங்கள சாப்பிட்டா குணமடையன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அவசியம் இந்த தீர்த்தம் சாப்பிட்டா நல்லது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய இந்த தீர்த்தம் வந்து அக்னி தீர்த்தம். இந்த அக்னி தீர்த்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மலை இடுக்கில் வந்து ஒரு குகைக்குள்ளே இருக்குது. அதை பார்க்குறதுக்கே வந்து மிகவும் சிறப்பாக இருக்குது. இதனுடைய சிறப்புகளை பற்றி வந்து இந்த கோயிலினுடைய அர்ச்சகர்கிட்ட வந்து நம்ம கேட்க போகிறோம். இந்த தீர்த்தம் வந்துங்க அக்னி தீர்த்தம். மாங்கல்ய மாவதம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, திருமணம் ஆகாதவங்களுக்கு மாங்கல்ய பொருத்தம் கூடும். நல்ல வரங்கள் கிடைக்கும் மேடம். அக்னி தீர்த்தம் இது குளித்தாலோ தெளித்தாலோ உண்மையாக கிடைக்கும். இது உண்மை. நம்ம இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து அக்னி தீர்த்தம். இந்த அக்னி தீர்த்தத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பாறை இடுக்கில் வந்து ஒரு சுனை மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து இருந்துகிட்டு இருக்கு. இந்த தீர்த்தத்தில் வந்து குளித்தாலோ வந்து இந்த தீர்த்தத்தை வந்து தளித்தாலோ வந்து உண்மையாகவே வந்து மிகவும் சிறப்பான நிகழ்வுகள் நடக்கிறதா வந்து இக்கோயிலினுடைய அர்ச்சகர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த தீர்த்தம் வந்து ராம தீர்த்தம். இந்த ராம தீர்த்தத்தை வந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ராம தீர்த்தத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் பெருமைகளை பற்றியும் இக்கோயிலினுடைய அர்ச்சகர்கிட்ட வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இது தீர்த்தமலையான புண்ணியஸ்தலம் தீர்த்தமலைங்க. இதில் வந்து மொத்தம் 11 தீர்த்தங்கள் இருக்கிறது. இந்த 11 தீர்த்தத்தில் குளிச்சுட்டு ஸ்தானம் பண்ணால் பாவ விமோசனம் தொலைதுன்னு ஐதீகம் இருக்குது. இந்த 11 தீர்த்தத்தில் ஒவ்வொரு தீர்த்தத்தினுடைய மகிமையும் இப்போ சொல்லுகிறேன். முதல்ல வந்து ராமர் தீர்த்தங்க. ராமர் இந்த வழியாக வந்திருக்கிறாரு. ராமேஸ்வரம் போகிறதுக்காக அந்த வழியை வரக்குள்ள அந்த திருப்பதி தோசை சொல்லுறதுக்காக ஐதீக கல்வெட்டில் இருக்கிறதால இந்த தீர்த்தத்தை இங்கே வந்து பூஜை பண்ணியிருக்கிறாரு. பாவம் தொலைகிறதுக்கு வசனம். அப்போ அது தீர்த்தம் கிடைக்காத ஆண்சிடையர் வந்து காசியில் போய் எட்டுனது மாமலாக தருவாருங்க. தந்தினுக்குள்ள ஒரு நாள் தர்றது தாமதம் ஆகிறதால அந்த தீர்த்தம் வந்து தாமதம் ஆகிறதால இவர் அவர் நினச்சி பானம் போகிற அப்போ தான் அந்த ராமர் தீர்த்தம் கொட்டுதுங்க. அதை எடுத்து பூஜை பண்ணுற அதனால் கோபப்பட்டு அந்த தீர்த்தமாகப்பட்டது ஆண்சிடு கோபம் அடிச்சதுதான் அன்பன் தீர்த்தம்னு பேருங்க. முதல் தீர்த்தம் அன்பன் தீர்த்தம் பெரிய தீர்த்தம் தாங்க. அடுத்து வந்து ராமர் தீர்த்தம். அவரால் உற்பத்தி பண்ண தீர்த்தம் ராமர் தீர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா குமார தீர்த்தம் முருகர் கௌரி தீர்த்தம். இந்த கௌரி தீர்த்தம் வந்து பார்வதி தேவியால் ஆகப்பட்ட தீர்த்தம் கௌரி தீர்த்தம். கன்னி பெண்கள் எந்த துவாசம் இருந்தால் நிவர்த்தி ஆகக்கூடிய தீர்த்தம் இது. அக்னி தீர்த்தம் மாங்கல்ய பொருத்தம். மாங்கல்ய கல்யாணம் ஆகவங்களுக்கு கல்யாணம் ஆகும். அகத்திய தீர்த்தம் குடித்தா உள்ள டிபி ஆஸ்மா காசு எல்லாம் குணப்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து 3 மைல் போடுங்க யமத்தீர்த்தம்னு ஒன்று வருது. அந்த யம தீர்த்தத்துக்கு ஒவ்வொரு புட்டு தாங்க வரும். அங்கே பச்சை போட்டு கும்பிட்டா தேன் பூச்சி மேலே ரொம்ப இருக்கும். அதில் அந்த பூஜை போட்டு கும்பிடக்குள்ள ஒரு 3 புட்டு தீர்த்தம் வரும். அது ஒரு கேன் வழியாக எடுத்து போட்டால் நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஐதீகம் இருக்குது. அப்படியே வேப்பம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே போனீங்களா யம தீர்த்தம் எரமக்கால்லேருந்து வருதுங்க. அந்த யம தீர்த்த ஸ்தானம் பண்ணால் அது ஒரு புண்ணியம். அங்கேருந்து அரூர் போகலாங்க. அரூர் போனால் வாயு தீர்த்தம் வர ஒரே கிணறு தான். இந்த பக்கம் சேர்ந்தனா வர்ண தீர்த்தம், இந்த பக்கம் சேர்ந்தனா வாயு தீர்த்தம். இது ரெண்டையும் சாக்கடை ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் அந்த தீர்த்தம் எடுக்கிறது இல்லைங்க. அப்படியே போனீங்கன்னா அன்பு தீர்த்தம். அப்படியே அந்த வழியாக வந்து மொண்டுக்குழின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த மொண்டுக்குழிக்கு வந்தீங்கன்னா இந்திர தீர்த்தம்னு ஒன்று இருக்குது. இந்த 11 தீர்த்தம் குளிச்சுட்டு போனால் பாவ விமோசனம் தொலைதுன்னு ஐதீகம் இருக்குது. அது மாசி மகத்தன்று. மாசி மகத்தில் கொடியாத்துறாங்க. அந்த கொடியாத்திரத்தினு போனால் புண்ணிட்டு சீலநாயக்கன்ற வந்து கல்வெட்டில் கண்டுபிடிச்சி அந்த தீர்த்தம் குதிரையில் போய் எல்லாம் அந்த தீர்த்தெல்லாம் ஸ்தானம் பண்ணின்னு வந்திருக்காரு. அப்போ உடனே அப்போ பகவான் உதிச்சு சொல்லிக்கிறார், அப்பா உனக்கு இந்த புண்ணி உனக்கு கிடையாது, இந்த குதிரைக்கு தான் ஐதீகம் அப்படின்னு சொன்னோடனே என்னடான்னு இது சீலநாயக்கர் ரொம்ப வேதனைப்படுறாரு. இந்த 11 தீர்த்தம் குளிச்சு வந்தால் பாவமேஸ்வரர் தொலைன்னு சொல்லி ஐதீகம் இருக்கிறதால சீலநாயக்கர் நடந்து எனக்கு குதிரையில் போய் பண்ணதால குதிரைக்கு தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணார், நாம் நடந்தே வரலான்னு சொல்லி சீலநாயக்கர் பண்ணதால சில பாறைக்குள்ள சில பொக்கிஷெல்லாம் இருக்குது. அது அந்த சீலநாயக்கரோட முடிஞ்சு இப்போ யாருக்கும் தெரியுது இல்லைங்க. அது அப்பயே மூடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஐதீகர் கல்வெட்டில். சமஸ்கிருதத்தில் இருக்கிறதா நமக்கு ஒன்றும் தெரியலைங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த 11 தேதி குளிச்சு வந்தால் புண்ணியம் அப்படின்றதால இந்த குதிரைக்கு தான் பலன். குதிரை குதிரை தான் மாசி மாதம் தேர் 7வது தேர் நடக்குது. அந்த தேரில் முதல்ல குதிரை தாங்க வரும். அதெல்லாம் சீலநாயக்கர் ஒருவர் அந்த தான் தேர் இழுப்பாங்க. இதுதான் முறை.
நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து ராமர் தீர்த்தம், அதுக்கு அருகாமையில் அமைந்திருக்கிறது வந்து குமார தீர்த்தம், அப்புறம் கௌரி தீர்த்தம். இந்த ரெண்டு தீர்த்தமே வந்து மிக வந்து அருகில் அமைந்துள்ளது. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாறையினுடைய இடுக்கில் வந்து கசிந்த வண்ணமாக வந்து நம்ம வந்து இப்போ வந்து நேரடியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வணக்கம் அத்ரி டிவியிலிருந்து நான் உங்கள் சசி. சார் வணக்கம். வணக்கம் சார். சார் உங்கள் பெயர்? நவீன்குமார் சார். நீங்கள் வந்து இந்த கோயிலில் வந்து எத்தனை வருஷமாக வந்து பணி செஞ்சுட்டு இருக்கீங்க? அப்பாவுக்கு பதில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்பா வந்து கீழே இருக்கிறார், அவர் கோயில் கிளர்க்காக இருக்கிறாங்க. நான் வந்து அப்பாவுக்கு துணையாக ஹெல்ப் பண்ணிக்கிறேன். நான் வந்து எனக்கு பிறந்ததுலேருந்து தீர்த்தமலையை தான் நாங்கள் வாழ்றது, எங்கள் கோயிலில் இருப்பது செய்வோங்க. அதனால் அப்பாவுக்கு பதில் நான் வேலை செஞ்சுருக்கேன். சரி, வந்து இந்த கோயிலுடைய சிறப்புகள்லாம் வந்து என்ன அப்படின்னு வந்து சொல்ல முடியுங்களா? இந்த கோயிலுடைய தல வரலாறு, அதுக்கடுத்தது வந்து இந்த கோயில் அமைந்த விதம், அதெல்லாம் எப்படின்னு வந்து சொல்ல முடியுங்களா? இப்போ தீர்த்தகரீஸ்வரன்ற பேர் சாமி பேர். கோயில் இந்த ஊர் பேர் வந்து ஃபஸ்ட்டு வந்து தவசகிரி மலை என்று பெயர். இப்போ வந்து ராமர் வந்து போருக்கு போயிட்டு அந்த பாவங்களாம் நீக்கிறதுக்கு வந்து சித்தமுனிவர்கிட்ட போய் கேட்குறாரு. கேட்ட உடனே அவர் சொல்கிறார், சித்தமுனிவர் சொல்கிறார், இங்கே தவசகிரி மலைன்னு ஒன்று இருக்குது, ஒரு மண்டலம் என்பது 48 நாள் பூஜை பண்ண சொல்கிறார். அவரும் இங்கே தவசகிரி மலைக்கு வரார். தவசகிரி மலை வரும்போது இவர் வந்து சிவன் வந்து இங்கே உருவானதாக இது சுயலம் உருவாகும் போது இவர் வந்து இங்கே பூஜை, அது உச்சிகால பூஜை மட்டும்தான், இங்கே ஒரு கால பூஜை மட்டும்தான் நடக்கும். வேறு இங்கே எந்த கோயிலில் பார்த்தீங்கனா காலையில் சாயங்காலம் மார்னிங் ரெண்டும் நடக்கும். ஆனால் இங்கே உச்சிக்கால 12 மணிக்கு மட்டும்தான் நடைபெறுகிறது. அதுலேயும் சிறப்பு என்னென்னா, இங்கே வந்து ராமர் பூஜை பண்ணுறதுக்கு போகும்போது தீர்த்தம் தேவைப்படும். அதனால ஆஞ்சநேயர் வந்து கங்கைக்கு போய் தீர்த்தம் எடுத்துனத்துக்கு போகிறார். கங்கைக்கு தீர்த்தம் எடுத்துன்னு வர போகும்போது டெய்லியும் போய் எத்தனை வர 48 நாள் எத்தனை வரத்துக்கு போயினே இருக்கிறார். எத்தனை வந்து பூஜை 12 மணிக்கு நடைபெற்று கொண்டே இருக்கிறார். லாஸ்ட்டு நாள் தாமதம் ஏற்படுகிறது. அது எதனாலனா தேவதைங்களாம் குளிச்சு இருக்காங்க. குளிச்சு இருக்கும்போது நம்ம போய் எடுத்துங்களா சாபேதனை விட்டுருவாங்கன்னு அவரும் வெயிட் பண்ணி எடுத்துன்னு வர்றார். வெயிட் பண்ண இங்கே வந்து அனுமனுக்கு அனுமன் கம்மனு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துன்னு வர்றார். ராமருக்கு வந்து தீர்த்தம் எடுத்துன்னு பூஜை பண்ணி ஆகணும் இல்லை. பூஜை பண்ணும்போது அவர் வந்து சித்த முனிவர்கிட்ட போய் கேட்குறார், இதனால் லேட் ஆகுது, இன்னும் தீர்த்தம் எடுத்துகிட்டு கொண்டு வரத்துக்கு லேட் ஆகுதுன்னு கேட்கும்போது இவர் சொல்கிறார், இந்த மலையை நோக்கி நீங்கள் பானத்தை விடுங்க, உங்கள் பானத்தினால ஒரு தீர்த்தம் உருவாகும். அதுக்கு பேர் வந்து ராம தீர்த்தம்னு வச்சு இந்த தீர்த்தத்தை நீங்கள் சிவனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறார். அவரும் இந்த பானத்தை எடுத்து நோக்கும் போது இந்த தீர்த்தம் வந்து ஊற்றுது ராம தீர்த்தன்று. அவர் பூஜை 48 நாள் லாஸ்ட் நாள் முடிஞ்சிருது. அவரும் எட்டுனு ஆஞ்சநேயர் வந்து இங்கே நந்தி மண்டபம் ஒன்று இருக்குது. நந்தி மண்டபத்தை வந்து எட்டுனு வரும்போது மணி தோசை கேட்கும் போது அவர் கோவப்படுறார். கோவப்படும் போது இந்த சொம்பத்துக்கு விசிறி அடிக்கிறார். விசிறி அடிக்கும் போது இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் அனுமன் தீர்த்தம்னு ஒரு இருக்குது, ஆற்றுல போய் விழுந்தது. ஆற்றுல விழும்போது அந்த தண்ணியை கட்டி இந்த மலையை அடித்து தள்ளணும் அப்படின்னு அவர் கோபத்தோடு போகும்போது சித்தமுனிவர் சொல்கிறார். சித்தமுனிவர் சொல்லும் போது, நீ கோவப்படாத, நீ உனக்கு எந்த இது இல்லை, அந்த இப்போ வந்து புண்ணியமும் உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்கிறார். புண்ணியம் சேர்ந்தோம் அவரும் கோவப்படாமல் அவர் போயிட்டு இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் போய் குளிச்சுட்டு இந்த இந்த ராமதீர்த்துக்கு வந்து குளிக்கிறவங்களுக்கு பாவ நீர்த்தி நீரும் அப்படின்னு சித்தமுனிவர் சொல்லும் போது தான் ஆஞ்சநேயர் கோபத்தை தனிச்சுட்டு அவரும் அங்கே வந்து அனுமன் தீர்த்தம் ஒரு இருக்குது. அதனால் அங்கே ஆஞ்சநேயர் கோயில் அங்கே உருவாகியிருக்கு. அங்கே ஒரு அனுமன் தீர்த்தம், இது வந்து தீர்த்தமலை. இந்த தீர்த்தமலையை சுற்றி 11 தீர்த்தம் இருக்குது. ஆனால் தீர்த்தமலையில் இருக்கிறது 5 தீர்த்தம் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ராம தீர்த்தம், குமார தீர்த்தம், கௌரி தீர்த்தம், அக்னி தீர்த்தம், அகத்தி தீர்த்தம், மொத்தம் 5 தீர்த்தங்கள் இங்கே உள்ளது. இந்த தீர்த்தமலைக்கு ஒரு ஒரு தீர்த்தத்தையும் போனால் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளி தள்ளி இருக்குது. அந்த தீர்த்தத்தெல்லாம் எடுக்குன்னா இங்கே 5 தீர்த்தம் இல்லாமல் இங்கே யம தீர்த்தம், வஸ்து தீர்த்தம், வர்ண தீர்த்தம், வாயு தீர்த்தம் மொத்தம் இருக்குது. அனும தீர்த்தம்னு இருக்குது. அந்த தீர்த்தங்கள்லாம் எடுத்தங்களா பாவ நீத்தி ஃபுல்லாக நேரம் இந்த பாவங்கள் எல்லாம் தீர்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே தீர்த்தமெல்லாம் 5 தீர்த்தம் தான் இருக்குது. இந்த தீர்த்தமலை அதுக்கு பேர் தான், அதுக்கப்புறமா தான் இந்த தீர்த்தமலைன்னு பேர் வந்ததே. இந்த ராம தீர்த்தத்தில் நம்ம குளிச்சிங்களா இந்த பாவங்களாக நீங்கும். இங்கே குமார தீர்த்தம்னு ஒன்று இருக்குது. குமார தீர்த்தம் வந்து முருகரால் உருவாக்கப்பட்டது. கௌரி தீர்த்தம் வந்து அம்மனால் உருவாக்கப்பட்டது. அங்கே அகத்திய தீர்த்தம் அக்னி தீர்த்தம் இருக்கும். அக்னி தீர்த்தம் வந்து அகத்தியால் உருவாக்கப்பட்டது. அக்னி தேவதால் உருவாக்கப்பட்டது. அகத்தியால் உருவாக்கப்பட்டது. அவ்வளோதான் இங்கே இருக்கிறது 5 தீர்த்தம் தான். இந்த பக்தர்கள் இங்கே வரும்போது வந்து இந்த 5 தீர்த்தங்களும் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இறைவனை வந்து தரிசனம். ஆமாம், இந்த ஆமாம் 5 தீர்த்தம் முடிச்சுட்டு இங்கே வந்து ஈஸ்வரன் வழிபட வர. இல்லை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த கோயிலுக்கு, அதாவது இந்த சன்னதிக்கு வர்ற மக்கள் எல்லாமே வந்து முதல்ல வந்து அனுமன் தீர்த்தத்தில் நீராடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கோயிலுக்கு வராங்களா? சில பேர் வந்து அவங்களுக்கு தெரியாது இங்கே இந்த அனுமன் தீர்த்தத்தில் போய் குளிச்சுட்டு வரணும்னு அவங்களுக்கு சில பேர்த்துக்கு தெரியாது.
சில பேர் நிறைய பேர் வந்து அங்க குளிச்சுட்டு இங்க வந்து குளிப்பாங்க. இல்ல ஐதீகம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க, ஐதீகம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து முதல்ல வந்து அனுமன் தீர்த்தத்துல வந்து எல்லாருமே நீராடிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த தீர்த்தமலையில இருக்கிற வந்து தீர்த்தகிரீஸ்வரர் வந்து வணங்குறதான ஐதீகம். ஆமா, ஐதீகம் என்பது வந்து அனுமன் தீர்த்தம் போய் குளிச்சுட்டு அதுக்கு பின்னாடி இங்க வரவங்கதான் ஐதீகம். இது நல்ல பாவநீர்த்தி நீரனு இங்க இருக்கு. சில பேர்த்துக்கு தெரியாது, தெரியாத விஷயம் நீங்க சொல்லலாம், இந்த டிவி மூலமா நீங்க சொல்லுங்க. மேலும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து என்னென்ன வந்து சிறப்புகள்லாம் வந்து இருந்துகிட்டு இருக்கு? சிறப்புகள் அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்க சிறப்புகள், இங்க விசேஷம் வந்து மாசி மகத்துக்கு மட்டும்தான். இங்க கீழே இதே ஈஸ்வர கோயில் தான் கீழே இருக்கு. அங்க வந்து மாசி மகத்துல வந்து பௌர்ணமிக்கு கொடியேறும். அது ஏழாவது நாள் தேர் இழுப்பாங்க, தெரிய விசேஷமா இருக்கும். மூன்று தேர் இருக்கு, மூன்று தேரும் இழுப்பாங்க, ரவுண்டா கோயில் சுத்தி இழுப்பாங்க. இல்லை, இந்த திருத்தலத்தில் வந்து வேற எப்பப்பெல்லாம் வந்து வந்து சிறப்பான பூஜைகள்லாம் வந்து செஞ்சு? பௌர்ணமி பூஜை உண்டு இங்க. இப்போ உச்சிகால பூஜை இல்லாமல் பௌர்ணமி பூஜை உண்டு. அப்போ எத்தனை மணிக்குன்னா 6 to 7 பௌர்ணமி பூஜை நடைபெறும். ஈவினிங் பௌர்ணமி மட்டும்தான், ஒரு நாள் மட்டும்தான், மித்த நாளாக இல்லை. மேலும் வந்து இந்த கோயிலை வந்து பராமரிக்கிறது வந்து அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. ஆமாம், அறநிலைத்துறை தான். சரி, ஓகே. இப்போ வந்து இங்கே அன்னதானங்கள்லாம் வந்து எந்த வகையில் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? அன்னதானம் இந்த அறநிலைத்துறையில் தான் எல்லாமே. ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்க? ரெகுலராக டெய்லி உண்டு. டெய்லி டெய்லி 75 பேர்த்துக்கு. ஓ, டெய்லி 75 பேருக்கு வந்து அன்னதானம் வந்து? அதே வந்து யாருன்னா அன்னதான டொனேஷன் கொடுத்தா அவங்க பேரில் நாங்கள் 100 பேர்த்துக்கு கொடுப்போம். அது அது தனியாகவும் வந்து செஞ்சு பண்ணுறாங்க? இல்லை இல்லை, இங்கே டோனர் மூலிமா அவங்களும் கொடுத்தாங்களா, அவங்க நடைபெறும். இப்போ வந்து இந்த திருத்தலத்தில் வந்து டெய்லி பூஜைகள் வந்து செஞ்சுட்டு இருக்கீங்களா? ஆமாம், 12 மணிக்கு டெய்லி உச்சிகால பூஜை நடைபெற்று கொண்டே இருக்குது. அதே வந்து மக்கள் வந்து அவசியம் பண்ணுறதால அவங்க மூலிமா அவசியம் பண்ணுறாங்க நிறைய பேர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சன்னதி வந்து இந்தியாவில் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த திருத்தலத்துக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கூட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு? கூட்டங்கள் வந்து வந்து வெள்ளி சனி ஞாயிறு ஃபுல் ட்ரெஸ்ஸாக இருக்கும். மித்த நாளில் நார்மலாக ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1500 பேர் இல்லை 1000 பேர் குறைஞ்சபட்சம் வருவாங்க. நம்ம வந்து இத்திருத்தலத்தினுடைய வரலாறு மற்றும் இதனுடைய சிறப்புகளை வந்து பார்த்தோம். இதை பற்றி வந்து நம்மளுக்கு வந்து சொன்ன இவருக்கு வந்து அத்ரி டிவியின் மூலமாக மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கோம். மிக்க நன்றிங்க. தேங்க்யூ சார். நம்ம இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கோதண்டராமா லட்சுமி சன்னதி. அதற்கு அருகாமையில் அமைந்துள்ள இந்த சன்னதி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராமலிங்க சுவாமி சன்னதி. இப்போ நாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்ரீ வடிவாம்பிகை சன்னதி. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? பெருங்குளத்தூர். பெருங்குளத்தூர். நீங்க எல்லாமே வந்து ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ். ஆமா, ஸ்டூடண்ட். உங்களை வந்து இப்போ வந்து இங்க இந்த கோயிலுக்கு வந்து எதுக்காக கூட்டி வந்திருக்காங்க? சாமி கும்பிடறதுக்கு. சாமி கும்பிடறதுக்காகவும் டூருக்காகவும் வந்திருக்கீங்க. சாமியை பார்த்துட்டீங்களா? எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த இடம்லாம் ரொம்ப அருமையா இருக்கா? எல்லாருமே குளிச்சிட்டீங்களா? இங்க வந்து என்ன மாதிரி வந்து தண்ணியில வந்து குளிச்சீங்க? எத்தனை வகையான தண்ணி இங்க வந்து ஊத்திட்டு இருக்கு? வகையான தண்ணி ஊத்திட்டு இருக்கு. அதெல்லாமே உங்களுக்கு சொல்லிருக்காங்களா? இப்ப எல்லாமே வந்து திருப்தியா குளிச்சிட்டீங்க? கிளம்பத்துக்கு ரெடி ஆயிட்டீங்க? இங்க பள்ளி குழந்தைகள் வந்து இறைவனை வந்து தரிசனம் பண்ணிட்டு இப்ப கிளம்பத்துக்கு ரெடியா இருக்காங்க. அவங்களுக்கு அத்ரி டிவி மூலமாக மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றிப்பா. வணக்கம். அத்ரி டிவியிலிருந்து நான் உங்கள் சசி. மா வணக்கம். வணக்கம் மா. வந்து உங்களுடைய பெயர் என்ன? அலமேலு. அலமேலு, நீங்க வந்து இந்த கோயில வந்து எத்தனை வருஷமா இந்த இடத்துல வந்து இருந்துகிட்டு இருக்கீங்க? 4 வருஷமா இருக்குறங்க இந்த இடத்துல. இந்த வருஷம் 4 வருஷமா இந்த வந்து கோயில வந்து இந்த இடத்துல வந்து இருந்துகிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கீங்கமா? சாமிக்கு பூஜை பண்ணிட்டு வரவங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு ஏதோ அரிசி பருப்பு கொண்டாந்து கொடுக்குறாங்க, வரவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க, உட்கார இடம் கொடுக்குறாங்க, நிழலுக்கு வந்து உட்காருவாங்க, இல்லை தங்கிட்டு கூட காலையில் போகிறேன்னு சொல்லிட்டு போவாங்க மலைக்கு. அந்த மாதிரியோட உதவியெல்லாம் இங்கே செஞ்சிட்ருக்குறோங்க. அப்புறமா ஏதாவது ஆஞ்சநேயருக்கு அன்னதானம் போட்டு இருக்கிறோங்க. பிரம்மசரி மலையிலேருந்து ஐயா வந்து 100 கிலோ அரிசி கொடுத்தாங்க, ஆஞ்சநேயருக்கு செஞ்சு சாப்பாடு போட்டுட்ருக்குறோங்க. இப்போ திடீர்னு வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது பசின்னா எங்கக்கிட்ட இருக்கிறத கொடுப்போங்க.
இது வந்து ஒரு தொண்டாவே நீங்க வந்து செஞ்சிட்டு இருக்கீங்க? தொண்டா செஞ்சிட்டு இருக்கோம். சரிம்மா, மேலும் பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த தீர்த்தங்கரீஸ்வரர் சன்னதியினுடைய வந்து சிறப்புகள்லாம் வந்து என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்ச வரைக்கும் இந்த அஞ்சு தீர்த்தம் புனிதமான தீர்த்தம். சிவ அதை நேராடிட்டு ஃபர்ஸ்ட் தீர்த்தல குளிச்சுட்டு அகதி தீர்த்தம் இருக்குது, அஞ்சு தீர்த்தம் இருக்குது. அந்த அஞ்சு தீர்த்தல குளிச்சு முழுவீட்டு போனால் ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்குது. எல்லா ஒரு மக்களும் அந்த தீர்த்தல வந்து குளிச்சா எல்லாம் சந்தோஷம் ஒரு போகிறாங்க. அதை விட்டு மேலே போனால் மேலே மலைக்குள்ளே இருக்கிறது ஒரு குகை இருக்குது. அப்புறமா குகைக்கெல்லாம் அரமான மாதிரி வீடு இருக்குது. அப்புறம் உச்சி பிள்ளையார் இருக்குது. கன்னிங்க ஏழு கன்னி ஒரு குகை, குகைக்குள்ளே ஏழு கன்னிங்க இருக்காங்க. அது மஞ்சள் குங்குமம் அள்ளி அந்த கன்னிக்குள்ளே போட்டு கழுப்பறைத்தி தேங்காய் பழம் வச்சு கும்பிட்டு வரலாம். அதை விட்டு வந்தால் இப்போ பாம்பாட்டி சித்திர குகை இருக்குது. அந்த பக்கம் போனால் இன்னொரு குகை இருக்குது. அப்படியே வேறு இந்த பக்கம் வரும்போது மேலே நல்ல விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த குகை எங்கே போதுன்னு தெரியாது. இப்போ பார்க்கும்போது நீட்டாக நமக்கு உள்ளே கூட போயிட்டு வரலாம், ஆனால் பயமாக இருக்குது அந்த இடத்துல. அந்த மாதிரியோட இடமெல்லாம் இயற்கையாக இருக்குது. மேலே போனால் இன்னும் இந்த இடத்துல இருக்கிறதோட இந்த தீர்த்தம் இருக்கிறதோட மேலே போகக்குள்ள நல்லா இயற்கையாக இருக்குது. அந்த பார்க்கறதுக்கு நல்லா மகிமை இருக்குது, சந்தோஷம் இருக்குது. ஆனால் குடிக்க ஒரு தண்ணி வசதி அங்கே இருந்துச்சுன்னா மேலே எல்லா மக்களும் அங்கே போய் பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் வந்து விடிஎஃப்ஸில் நர்சரியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறமா அந்த இடம் இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக வரும், நிறைய சாப்பிட்றதும் அப்படியே ஆ ஊன்னு கத்துற மாதிரி இருந்துச்சு. அப்போ எல்லோரும் கேட்கும்போது ஏன் அப்படி இருக்கிறன் போது நான் என்னை இடத்துக்கு போகணும், தீர்த்தகரி மலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து அங்கே ஊரில் தர்மபுரியிலேருந்து இங்கே கொண்டு வந்தது. அப்போ வரும்போது ஒரு மாதிரி எண்ணெய் ஒண்டியே இந்த குடிசில் ஒரு வருஷம் உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு என்னமே தெரியாது சாமி, வரவங்க சோறு இது கொடுப்பாங்க, சாப்பிடுவேன், அரிசி வைப்போம். இதுக்குள்ளே இன்னும் ரெண்டு பேர் பிச்சை எடுப்பாங்க, படிக்கட்டில் எல்லாம் பிச்சை எடுக்கிறாங்க. சாயந்தரம் ஆனால் நாலு பேர் வந்து இந்த இடத்துல படுத்துக்குவாங்க. அவங்க சொல்லுவாங்க, அல்ற பிள்ளை தாம்மா பால் குடிக்கும், வாய் திறந்து கேளுன்னுவாங்க. அப்போ இந்த குடிசில் வந்து ரெண்டு மூணு பாம்பு படுத்துருந்துச்சி, பெருசு பெருசாக படுத்துருந்துச்சி. அப்போ வரவங்கள மெட்ராஸ்காரர் வந்தாங்க, அப்புறம் யாரோ வந்தாங்க, வெளியூர்காரெலாம் வெளிநாட்டுக்காரெலாம் வந்தாங்க, மலேசியாக்காரெலாம் வந்தாங்க. அவங்க கூட நைட்டு 11 மணிக்கு தீர்த்தம் முடிச்சு கொடுக்குறது அந்த அம்மாவங்களுக்கு. அங்கேருந்து அவங்கள கையை பிடிச்சி போயிட்டு வந்து காரியத்தை விடுறது, புடவை காசு எல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் 1500 கொடுக்க தொடர்ந்தாங்க. இதை வாங்கி சரி பண்ணி ஒரு 40,000 போட்டு விட்டோம். அப்புறம் இதுக்கு ஒரு 25,000 எல்லாம் வரவங்க போகிறவங்ககிட்ட வாங்கி போடுறதா சாமி, நாங்கள் எதுவும் உழைக்கிறது கிடையாது. இப்படி ஆயிடுச்சுன்னா கொடுனா யாரும் இல்லைன்னு சொல்கிறதில்ல, இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டு போவாங்க. அப்போ அந்த நேரத்துக்கு வரும்போது தட்டத்தில் அம்மா கிட்ட பூஜை பண்ணுவேன். அம்மா பார்த்து கொடுக்குறதான் 10-5 தட்டத்தில் தினம் வரவங்க 100-50 கொடுப்பாங்க. அவளுக்கு வேண்டிட்டு போனால் குழந்தை பாய்க்கும், கல்யாணம் இந்த மாதிரியோட பாக்கியத்தில் நடந்துச்சுன்னா அவங்க கொண்டு வந்து பட்டு புடவைங்க வலையில் இந்த குங்குமம் இதெல்லாம் வைப்பாங்க. அதில் வந்து இப்படி காலத்தை ஓட்டிட்டு வரவங்களுக்கு பிச்சைக்காரர் யார் வந்தாலும், ஒரு நொண்டியை வந்தால் கூட இப்போ ஒருத்தர் இருந்தாங்க ரெண்டு கால் நொண்டி இந்த பக்கம் செங்கராபுரத்துக்காரர், அவரை 3 வருஷம் வச்சு கஞ்சி ஊற்றினா. அந்த ஐயாவுக்கு துணி கொடுக்கறது, கஞ்சி ஊற்றுறது, கட்டில் வாங்கி கொடுத்து அவர் படுக்க வச்சு அவருக்கு எல்லாம் உதாசனம் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் அவங்க பொண்ணு வந்து எங்கள் அப்பா இங்கே தான் இருக்கிறாங்களா அப்படின்னு வந்து அளந்தாங்க. இங்கே தாமா இருக்கிறாங்க அப்பான்னு சொல்லிட்டு இப்போ போன மாதம் தான் அமுச்சு வச்சு அவங்கள அவங்க ஊருக்கு. யார் போ சண்டை போட்டோ இல்லை மனநாள் சரியாத உள்ளவங்களோ யார் வந்தாலும் இந்த இடத்துல படுக்க வச்சு உக்கார வச்சு ரெண்டு நாள் வச்சுருந்து ஊர் பேர் தெரிஞ்சு அவங்க ஊருக்கு அமுச்சு வச்சாருங்க. அதோட சூழ்நிலை அதே மாதிரி இங்கே ஒரு அம்மா இருக்காங்க பார்த்தியா, இந்த அம்மா வந்து மனநலம் சரியில்லாமல் வந்துட்டாங்க. வரும்போது ஒரு சாமியார் கொண்டாந்து இந்த அம்மா ஒரு 4 நாளைக்கு இங்கே இருக்கட்டும், இந்த தீர்த்தத்தில் குளிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்லி விட்டேன். இந்த அம்மாவுக்கு வரும்போது பைத்தியம் முடிச்ச மாதிரி நம்ம சுயநிலை இல்லாத இருந்துச்சு. அதே மாதிரி வந்து 90 நாள் இந்த அம்மாவை குட்டிமே குளிக்க வச்சேன், தீர்த்தமலை மலை மேலேயே குளிக்க வச்சேன். அந்த மாதிரி அதுக்கெல்லாம் இந்த தீர்த்தம் உபயோகப்படுது நம்மளுக்கு. ஒரு மனசலது பொடி மாதிரி கொட்டுறது, முடி கொட்டுறது, இந்த மாதிரியோட ஸ்தானத்துக்கெல்லாம் இந்த தீர்த்தம் நம்மளுக்கு உபயோகப்படுது. தெய்வனோட தீர்த்தம் இது. அப்படி இந்த அம்மா வந்து 90 நாள் குளித்து அப்பாற மேலே சரியாயிட்டு வந்தாங்க. மனநலம் சரியான பண்ண என்ன அம்மா நீ நல்லா காப்பாத்தின அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2.5 வருஷம் இருந்தாங்க. அவங்க குழந்தை பிரசன விட்டு வந்து 20 வருஷம் ஆயிடுச்சான். எங்கெங்கோ அலைஞ்சி திரிஞ்சு எங்கிட்ட வந்து 3 வருஷம். இப்போ வந்து அந்த பையன் இந்த 18-19 வயசு ஆயிடுச்சு. இந்த அம்மா 2.5 வருஷம் எங்கிட்ட இருக்கும்போது போன மாதம் அந்த பையன் வந்துருச்சு. இந்த அந்த அம்மா மடிப்பிச்சு தான் எடுக்கிறாங்க படியில். அப்படி எடுக்கும்போது அந்த அம்மா என்ன வந்து கேட்டுச்சு, எங்கள் அம்மா இருக்காங்க, அம்மாவை கூட்டி கை கேட்டுனா அவங்க அம்மாவை பார்த்தாங்க, அழுந்துச்சிங்க. உங்கள் அம்மா எங்கிட்ட தாம இருக்கிறாங்க, உங்கள் அம்மாவுக்கு என்ன தொந்தரவு இல்லை, நான் வச்சு பார்த்துக்கறேன் உங்கள் அம்மா வந்துட்டு. அப்புறம் அவங்க அம்மாவை பார்த்துட்டு அது அழுந்துச்சு, இதுவும் பார்த்து அந்த பையன் கோயம்புத்தூர் போயிடுச்சு. இந்த அம்மா எங்கிட்ட தான் இருக்கிறாங்க 3 வருஷமா. இதையும் காப்பாத்துறேன். இன்னொருத்தர் அது அப்படியே ஒரு ஆஸ்மா மாதிரி வந்துட்டு இருந்தாங்க, அவங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துன்னு அவருக்கு 2 வருஷமா அங்கே சோறு கொடுத்து. அப்புறம் அவருக்கு சுயநலம் வந்த பின்னா இந்த அம்மாவுக்கு சாணி எடுத்துன்னு வர்றது கொடுக்குறது எல்லாம் பண்ணுவேன். நானும் 15 கொடுப்பேன், நான் சாப்பாடு போடுவேன். அதே மாதிரி எத்தனையோ பேர் பிச்சைக்காரர் வந்தால் என்னோடய இடத்த சாப்பாடு கொடுப்பேன். வர மக்கள்
பத்தஞ்சு கொடுக்குறாங்க. அரிசி பருப்பு ஏதாவது தானி கொண்டு வந்து கொட்டிட்டு போகிறாங்க. அதை காசை நாங்கள் பயன்படுத்தி மக்களை காப்பாற்றுறோம். கஞ்சி தண்ணி ஒத்துட்டு காப்பாற்றுறோம். இந்த இடத்துல இவர் தாத்தா ஐயா இருந்தார். இவர் வந்து சமாதி ஆயிட்டாரு. இங்கே தான் போட்டுக்கிறாங்க. அவருடைய பேருங்கம்மா? அவருடைய பேர் தான் போட்டுக்கிறாங்க குருசாமி. அவர் அம்மா அம்மா இருக்கும் போது இருந்தாங்க இவங்கெல்லாம். இவங்க வந்து சாமிங்கெல்லாம் எல்லாரும் கஞ்சி ஊற்றுவாங்க. பசுவர் இருந்துச்சு. ஸ்ரீமத் சிவானந்த வேலுசாமி. அப்புறம் இவங்கெல்லாம் சாமிங்கெல்லாம் வந்து இது குரு இவங்க எல்லாம் எல்லா ஊர்லேருந்து வருவாங்க. இந்த இடத்துல அமக்கலமாக செய்வாங்க அந்த சாமி இருக்கும் போது. இவ்வளோ ராசி அப்படி எப்படி செஞ்சுருக்குறாங்க பாருங்க. ரெண்டு மாடு வச்சு வரவங்களுக்கு பால் பசுவு ஏழு பானை வச்சு தேவக்கண்ணின்னு பேர் போட்டு தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க. பரம்பரையே வரவங்களுமே சொல்லுவாங்க. அப்போ நான் வந்துட்டு ஏழு பானை வச்சேன். இந்த குரங்கெல்லாம் இழுத்து போட்டு உடச்சிட்டு தான் ஒருத்தரை கேட்டு ட்ரம் வாங்கி வச்சுருக்குறங்க. வெயக்காலத்து டைமில் தண்ணி எடுத்து வச்சு ஊற்றுறங்க. தலை தலைமையில் கொண்டு வச்சு ஊற்றுறங்க. இது மாதிரி வரவங்களுக்கு பாத்ரூம் வசதி கொடுக்குறோங்க. ஏதோ அவங்ககிட்ட வரவங்க அஞ்சு பத்தை கொடுங்கம்மா பவுடர் வாங்கி கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. போகிறவங்களும் போகிறாங்க. அந்த பாத்ரூம் வசதியும் நாலு வருஷமே மக்களுக்கு நான் சேவை செஞ்சுட்ருக்குறேன். அது கழுவ பிடிக்க எடுத்து செஞ்சு நாங்கள் தான் பார்த்துட்ருக்குறோம். இவ்வளோ தெய்வத்துக்கிட்ட இருந்தால் அந்த வேலை செஞ்சுட்ருக்குறோங்க. செஞ்சு பார்க்கும்போது தண்ணியில் மூடிடுங்க. தண்ணிக்கிறப்ப திறந்து விடுங்க சார். இறைவனுக்கு தொண்டு செய்யறத காட்டிலும் வந்து இங்கே வர்ற மக்களுக்கும் வந்து நீங்கள் அதிகமாகவே வந்து தொண்டு செஞ்சிட்டு இருக்கீங்க. யாரையும் வந்து மனநோ பேச மாட்டேங்க. தண்ணி இல்லையா குடிங்க. உக்காந்து சாப்பிடுங்க. வந்து உக்காந்து சாப்பிட்டு நிம்மதியாக அம்மாவை வேண்டின்னு போங்க. அம்மா நல்லதே செய்வாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் தொந்தரவாக இருந்தால் ஒரு பாடம் போடுவேன். ஒரு எலுமிச்சை மலை சுற்றி போட்டால் 10 ரூபா 20 ரூபா யாராவது பிடித்து தருவாங்க வாங்கிக்கோங்க. அப்படி அது மாதிரி செஞ்சிட்ருக்குறோங்க நாங்கள். எங்களோட நிலைமை இந்த மாதிரி இதில் ஓடிட்டுருக்குங்க. வர மக்கள் தான் எங்களுக்கு இந்த இடத்துல ஆதரவு. நைட்டு போகல எந்த காற்றோ மழையோ வந்தாலும் இந்த குடிசை தான் எங்களுக்கு. இதை பார்த்து எத்தனையோ மக்கள் எங்களுக்கு வரவங்க இல்லைன்னு சொல்கிறதில்ல. வெளியே வச்சிருக்கீங்க இல்லை வந்து அது வந்து சன்னதி என்ன சன்னதிங்க? அது தேவக்கண்ணி. அது தேவக்கண்ணி. ஏழு கண்ணியில் ஒரு கண்ணியவ அந்த மாதிரியோட கண்ணி. அது வந்து இந்த கல்யாணம் ஆகாத மக்களுக்கு தோசைங்கிறவங்களுக்கு அதை வச்சு செய்யலாம். அவங்களுக்கு அதை கும்பிட்டு போனால் குழந்தை பைக்கம் மாங்கல்யம் ஒரு தோசை இந்த அரசம் வில்வு இருக்குது. அது 108 சுத்து சுத்தலாம் 51 சுத்தலாம் 11 சுத்தலாம். அது மாதிரி செஞ்சு வந்தால் ஒரு நிமோசம் தீங்குதுன்னா அதை செய்வாங்க. அவங்களுக்கு நல்லதானா கொண்டாந்து எல்லாமே தாய்க்கு சீர் வைக்கிற மாதிரி அந்த தட்டத்தில் வச்சு பட்டு புடவை இல்லை பட்டோ வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போவாங்க. நீங்கள் வந்து இதை வந்து மக்களுக்கு வந்து இது மாதிரி விஷயங்களை வந்து நீங்களே சொல்கிறீங்களா இல்லை வந்து அவங்க ஏதாவது வந்து உங்ககிட்ட கேட்பாங்களா? அவங்க கேட்குறாங்க. தெரிஞ்சவங்க வந்து செய்வாங்க. தெரியாதவங்க அம்மா என்ன சாமின்னு கேட்குவாங்க. நம்மளை போல கண்ணியாவோ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வலையில் போடணும் பட்டு எடுத்து வந்து வைக்கலாம் குழந்தை பாய்க்கு கொடுப்பா கல்யாணம் வேலையும் இந்த சுற்றணும் 11 சுத்து சுத்து 7 சுத்து 48 108 சுத்து இப்படி சுற்றி வந்தீங்கன்னா அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். படிக்கிற பிள்ளைங்க நல்லா நினச்சி படிக்கணும். உங்களுக்கு வலையில் வாங்கி போடுற சின்னது போடுறது கூட வேண்டிக்குங்க. அம்மா உங்களுக்கு வருவா அப்படின்னு சொல்லி கொடுப்பா. தெரியாத மக்களுக்கெல்லாம் கும்பிட்டு திருநீர் வச்சு விடுவோம் சார். போவாங்க கும்பிட்டு. மேலும் வந்து இந்த அன்னதானம் வந்து பண்ணுறேன்னு வந்து சொல்கிறீங்களே இது வந்து உங்களுக்கு வந்து மக்கள் கொடுக்குறதுலேருந்து வச்சு தான் வந்து நீங்கள் வந்து இந்த அன்னதானத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் கொடுக்குறாங்க இல்லையா அதில் வச்சு அரிசி பாரு நேற்று கூட 10 கிலோ அரிசி போட்டு போனாங்க. அதை வச்சு யார் வந்தாலும் வாங்க சாமி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி அதை கொடுப்பேன். அப்புறம் ஆஞ்சநேயருக்கு அவங்களுக்கும் பசி குறந்தீங்களாம் தர ராவடி பண்ண ஆக்கி கொட்டுவாங்க. மீதியை இவங்களுக்கு கொடுக்கறதோட அதுங்களுக்கு முக்காவை செய்வேன். ஏன்னு சொன்னால் அவங்க ஆஞ்சநேயர் வயிறு பசின்னு கேட்குவார அப்படின்னு சொல்லிட்டு என் மக்களை கொடுக்கறதோட ஆஞ்சநேயருக்கு தான் அதிகம் செய்வாங்க. 100 கிலோ அரிசி கூட வாங்கி கொடுத்தாரு பிரம்மமலையில் இருக்கிற சாமி. பிரம்மசரி மலையில் இருக்கிறாரு. பிரம்மசரி மலையிலேருந்து இருக்கிற சாமி வந்து உங்களுக்கு வந்து அரிசி வாங்கி கொடுத்துருக்காரு. 100 கிலோ அரிசி 200 கிலோ அரிசி அப்படின்னு அவர் எல்லாம் வாங்கி போட்டாரு. ஆஞ்சநேயருக்கு பாத்திரம் 1500 ரூபா கொடுத்து வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் இந்த பக்கம் சிங்காரப்பட்டியிலேருந்து ஒரு ஐயா அரிசி போடுற மண்டிக்காக இருக்கிறாங்க. அவங்க 2 மாசமும் ஒவ்வொரு சிப்பு அரிசி கூட வந்து போட்டு போனார். ஆஞ்சநேயர் செஞ்சு போடுங்கன்ட்டு அது செஞ்சு போட்டோங்க. அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து யாரை வேணாலும் கேளுங்கம்மா கொடுப்பானாங்க. ஒரு நாள் படிக்கட்டில் சோறு போட்டுனே போனோம். பெங்களூருக்காரர் 10 கிலோ அரிசி வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. மெட்ராஸுக்காரர் 20 கிலோ அரிசி வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த கடலை இதெல்லாம் வந்து செஞ்சால் ஆஞ்சநேயருக்கு நல்லது சமையல் போட்டு செஞ்சு கொடுத்தா அப்படின்னு சொல்லி சொல்லி கேளுமா நாங்க. ஐயா சொல்ல முடியாது பேப்பரில் எழுதி கொடு அப்படின்னு சொன்னாங்க. எழுதி கொடுத்தாரு. அது சில பேர் காட்டுனா கொடுக்குறாங்க. அந்த சோத்தில் போட்டு செஞ்சு உப்பு போட்டு கொஞ்சம் போட்டால் சாப்பிட்டுக்கிறாங்க அவங்க. நீங்கள் வந்து இங்கே வர்ற மக்களுக்கு எல்லாமே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு தொண்டு செஞ்சுட்டு இல்லைங்களா? இப்போ வந்து உங்களுடைய மனதளவில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து திருப்தி அடைஞ்சிருக்கீங்கன்னு சொல்ல முடியுங்களா? மன அளவுக்கு வந்து திருப்தி அடைகிறனாக்கா நாங்கள் இருந்து ஒரு கஷ்டமெல்லாம் நீங்கி இப்போ அந்த இடத்துல இந்த தீர்த்தகரையார் பெரும் வந்து தீர்த்தகரையாரோட புண்ணியத்தில் இந்த கடை குடிக்கிற கஞ்சம் இந்த இடத்துல ஒரு நிம்மதியாக இந்த கடவுளை வணங்கி நாங்கள் வந்துட்டு இருக்கோம். மக்கள் வந்து
அதை நோக்கி வந்தாலே எல்லாரும் கூப்பிட்டாவது பத்திரம் கொடுத்துட்டு போறாங்க. எந்த கஷ்டம் இல்லாத, எந்த ஒரு வேதனை இல்லாத இந்த இடத்துல மக்களை நினைச்சு சேவை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வர மக்கள் எவ்வளவு நேரத்துக்கு வந்தாலும் சரி, வாசம் என்ன வேணும் படுத்து போங்க, தூரத்துல வரவங்களுக்கு இடம் கொடுத்து படுத்து தூங்கிட்டு மெல்ல காலையில போங்க, இல்ல நைட்டே வரவங்களுக்கு நடக்க முடியல வாங்கன்னு கூப்பிட்டா ரெண்டு பேரும் போவாங்க. திருத்தல குளிக்க வச்சு அம்மா அம்மா அவங்களுக்கு இடத்துல வசதினு போவாங்க. இந்த மாதிரி வதவியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோங்க சாமி. பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய தொண்டே வந்து மிகவும் சிறப்பான ஒரு தொண்டாக வந்து இந்த இடத்துல வந்து இருந்துகிட்டு இருக்கு. மக்கள் வந்து வர்றவங்க எல்லாமே வந்து இவங்க கிட்ட உதவி அப்படின்னு வந்து கேட்டாங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் வந்து இவங்க வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வர்ற மக்கள் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவங்க கிட்ட வந்து பணமாகவோ இல்லை வந்து அரிசி அது மாதிரி போன்ற பொருளாகவோ வந்து இவங்க கிட்ட வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அதே போல் வந்து இவங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது வந்து உடல் ரீதியான வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் வந்து அது வந்து இறைவன் மூலமாக வந்து நிவர்த்தி செஞ்சு வைக்கிறாங்க. மேலும் வந்து மனநிலை சரியில்லாத வந்தால் கூட அவங்கள வந்து இங்கேயே வந்து அவங்கள வச்சு அவங்கள வந்து பாதுகாத்து அவங்களுக்கான வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்ல மாதிரி ஒரு விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பற்றி இப்போ வந்து நம்ம வந்து கேட்க போகிறோம். அம்மா வந்து மேலும் வந்து மனநிலை சரியில்லாமல் வந்தாங்கன்னு வந்து சொன்னீங்க இல்லைங்களா, இவங்க வந்து எப்படி வந்தாங்க, இவங்க வந்த பிறகு வந்து இவங்களுடைய மனநிலையை வந்து வந்து நீங்கள் எப்படி வந்து சரி பண்ணீங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியுங்களா? இவங்க எப்படி வந்தாங்கன்னா, இவங்க எனக்கு தெரியாது இந்த இடத்துல நின்றுக்கும் போது இந்த அம்மா ஒரு சாமியார் கூட்டிகிட்டு வந்தார். இந்த அம்மா எங்கேயோ இருக்கும்போது கூட்டிகிட்டு வந்து, அம்மா இந்த அம்மாவை கொஞ்சம் நாளைக்கு பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஏன் சாமி எதனால பார்த்துக்கணும், இங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் இல்லைம்மா இந்த அம்மா குளிக்கட்டும், இவங்களுக்கு இப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க, உடம்பு சரியாக இருக்கிறாங்கன்னு. அப்புறமே சரி இருக்கட்டும் சாமி இருக்கட்டும், அந்த அம்மா வந்து தீர்த்தகரி மலையில் குளிக்க வச்சு இவங்களை நல்லா செஞ்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து ஒரு 6 மாதம் அவங்க உடம்புக்கு அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க, அவங்க பாட்டுக்கு எப்படியோ பண்ணுவாங்க, எப்படியோ இருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த அம்மாவுக்கு அந்த கடவுளுக்கு தீர்த்தத்தில் கொண்டு குளிக்க வச்சு இந்த அம்மாவை இன்றைக்கி நான் உருவாக்கினேன். 3 வருஷம் ஆகுது இந்த அம்மா போவாங்க. அவங்க ஏதோ இருக்கிற ஒரு குடிசையோ காடாக இருக்குது, ஒரு சின்ன குடிசை இருக்குது, அதுக்கு போவாங்க, திருப்பி என்னை எடுத்து ஓடி வந்துடுவாங்க. இந்த அம்மாவை நான் காப்பாற்றினேன். அதே மாதிரி எத்தனை ஒரு நொண்டி தாத்தா, அவரும் அது மாதிரி தான், வேண்டாம் இந்த இடத்துல வேண்டாம் போயிடு அப்படின்னு சொல்லி கூட, அம்மா நான் உங்கள்கிட்ட தான் இருப்போம் அப்படின்னாங்க. அவங்களையும் 3 வருஷம் வச்சு இந்த அம்மாவை நானும் கஞ்சி காப்பி அவருக்கு என்ன வேணும் அந்த மாதிரி சேவலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர் செஞ்சுட்டு இப்போ அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க, வைப்பு வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. 3 வருஷம் விட்டு அம்மா ஆஞ்சநேயருக்கு பூ வாங்குறது இந்த மாதிரி வகைகள் ஓட்டிட்டு இருக்கிறான். அவ்வளோ எதுவும் மீதி பண்ணுறதுல எங்களுக்கு எதுவும் கிடைக்கிறதுல சாமி, எங்களோட வயிற்றுக்கு நாங்கள் அதை சேர்த்துணும், சேஃப்டி பண்ணுன்றதுல எங்களுக்கு கிடையாது. இது நல்லா பண்ணிக்கணும், இன்னும் 4 ட்ரம்மு வாங்கி கொடுப்பாங்களா யாராவது, எத்தனையோ பேர் கேட்டுருக்குறாங்க வாங்கித்தரேன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால அது பாத்துட்டு இருக்கிறவங்க ஒண்ணு எதிர்பார்த்துட்டு. இவங்க வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தான்னு சொன்னீங்க? மாசம் அதாவது மாதகன் 2 வருஷம் மல்லிகா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சூழ்நிலம் இல்லாத பண்ணி விட்டாங்க. இங்க எப்படி இருந்ததுதான் போறம ஜாஸ்தி, அங்க இருக்கிறதுனால எங்களுக்கு எப்படி எப்படியே இருந்தனே எனக்கு தெரியல. செத்து செத்து படிச்சு எப்படி எந்த நாட்டுல போய் படிக்கணும், எப்படி யார் காப்பாத்துவாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அப்பமே யாருமே கிடையாது. என் வீட்டுக்கார விட்டுட்டு வேற ஒரு மனைவி சேர்த்துக்கினாங்க. இந்த பிரச்சனை தாங்க முடியாத ரொம்ப சித்திரத்தோம். அந்த பெரிய பிரச்சனையே ரொம்ப அடிச்சு பிடிச்சி கட்டி போட்டு அடிப்பாங்க, தண்ணி ஊத்தி அடிப்பாங்க, சீமான ஊத்தி சாவடிக்க பார்த்தாங்க. நானும் என்னைக்கு யாரும் காப்பாத்துறதுக்கே இல்லை. இந்த நாளும் நான் தனியா ஒரு குடிசை மாதிரி இருந்தான். அப்பா வந்து ஒரு சின்ன செலவு ஒரு மாதிரி செஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த செலப்பப்ப பின்னாடி கிடைக்காது, அந்த குடிசில இருந்து ஏதோ ஒரு காலத்தை ஓட்டின்னு இதே இருக்குன்ட்டு அந்த புறமை இருக்கிறதுனால அங்க பெரிய பிரச்சனை. அங்கேயே சூழ்நிலைமை இதே மாதிரி பயிற்சிக்கிற மாதிரி ஆயிட்டோம். யாருமே எனக்கு அப்பவுமே இல்லை காப்பாத்துறதுக்கு. அந்த ஒரு பெருவீர் கொண்டாந்து எனக்கு ஒப்படைச்சிட்டு போயிட்டு அம்மா இந்த காப்பாத்தி விடு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எங்க அம்மா இருக்கிறது எனக்கு பெருமே ஒரு சந்தோஷம். ஈஸ்வரம் கொண்டு போய் காப்பாத்தி விட்டுருச்சு. எனக்கு என்னவனு எனக்கு தெரியாது, ரொம்ப பயத்துக்கார மாதிரி ஆயிட்டோம். எனக்கு எப்படி போற, நீ எப்படி வரணும்னு ரொம்ப கோவ கோவமா போற. அம்மா கிட்ட அடிக்கிறது போறது பிடிக்கிறது கடிக்கிறது பிடிக்கிறது இப்படி ரொம்ப சூழ்நிலமே இருந்தான். அப்புறமா பயத்துக்கார மாதிரி ஆயிட்டோம். அப்புறம் அந்த ஐயா வந்து அப்படியே ஐயா சேர்த்து பிடிங்க, ஐயா கூட சேர்த்துனா அம்மா இதுக்கு யார் இல்லை, சேர்த்து பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் இந்த அம்மா கிட்ட இருந்து ஏதோ ஒரு தெளிவா இப்படி கொஞ்சம் நல்லா இருக்கிறோம். இப்போ வந்து அத்தனை நாளும் வந்து மேலே இருக்கிற தீர்த்தத்தில் போய் வந்து குளிச்சுட்டு வந்து இப்போ வந்து உங்களுடைய மனநிலை வந்து சரியாயிடுச்சு? பௌத்து கூட அரிசி பருப்பு எண்ணில்லாத ரொம்ப கஷ்டப்பட்டோம். யாருமே பார்க்க மாட்டேன்ட்டாங்க. இன்னைக்கு
உடம்புல பிறந்தவங்க யாருமே கண்டுக்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அத்தை மாமன் சொந்த பந்தம் யாருமே கண்டுக்க யாருமே இல்லை. இந்தளி யாரும் பார்க்க மாட்டாங்க. எனக்கு ஒரே அத்திதான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பாசத்தோட பாக்குறாங்க, அது கூட யாருமே பேசுறது இல்ல. இன்னைக்கு 3 வருஷம் ஆகுது, நீ போன் பண்ணி ஏன் எங்க போயிட்டானு ஒரு வாரத்தை யாருமே தேடி பிடிக்கல. இன்னைக்கு அம்மா கிட்ட தான் இருக்கிறோம். இன்னைக்கு ஐயோ நம்ம புள்ள கெட்டு போச்சு, இந்த பிள்ளை அங்க யாருக்கிட்ட எதனும் ஆயிடுச்சுன்னா இந்த கெட்ட காலம் எதுவும் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு எதுனா ஆயிருப்பாங்க. நம்மளோட இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஐயோன்னு அடிச்சுக்கிறாங்க. ஆனா ஐயோ நல்ல அம்மா பாசோட நல்லா இத்தருத்துல பேர் எடுத்துட்டு வரோம். அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய தொண்டை வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மிகவும் சிறப்பாக இருந்தது. இங்க வர்ற மக்கள் எல்லாமே வந்து திடீர்னு வந்து ஏதாவது ஒரு உதவி அப்படின்னு வந்து இவங்க வந்து கேட்டோம் அப்படின்னா உடனே வந்து இவங்க இல்ல அப்படின்னு வந்து சொல்லாம இவங்களுடைய உதவியை வந்து மிகவும் சிறப்பா வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. மேலும் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒருத்தர் வந்து உதவி செய்யறது அப்படின்றதே வந்து மிகப்பெரிய தொண்டு. அதிலும் வந்து ஒரு சிலர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இந்த இடத்துல வந்து மாத கணக்கிலயோ இல்ல வருஷ கணக்கிலயோ வந்து தங்கி இருக்காங்க. அவங்களுக்கு கூட வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லாத அளவுக்கு வந்து இவங்க வந்து எந்த ஒரு குறையும் வைக்காம அந்த அளவுக்கு வந்து சிறப்பான ஒரு வந்து தொண்டை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து பசி அப்படின்னு வந்து வந்தாங்க, தேடி வந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து பசியாற்றக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வேலையை வந்து வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. மேலும் வந்து முடியாதவங்க அதாவது வந்து இங்கிருந்து மலை மேல ஏறக்கூடிய அதாவது அன்டைம் அதாவது நேரம் கட்ட நேரத்தில் வந்து ஏறாங்க செய்யறாங்க பண்றாங்க அப்படின்னா அவங்களை வந்து கைத்தாங்களா வந்து இங்கிருந்து மேல வரையும் கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து தண்ணியில வந்து அங்க இருக்கிற தீர்த்தத்தில் வந்து குளிக்க வச்சுட்டு மறுபடியும் அவங்களை வந்து கீழே வந்து கொண்டு வந்து விடக்கூடிய வந்து ஒரு சிறப்பான செயலியை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இது போன்ற செயல்களை வந்து மக்கள் வந்து செய்வாங்களா இல்லையா அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான வந்து செயலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நான் வந்து என்னுடைய தாழ்மையான வழக்கத்தை வந்து கண்டிப்பா வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற தகவலை நம்ம கிட்ட சொன்னதுக்காக அத்ரி டிவியின் மூலமாக மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றிங்க, மிக்க நன்றி. நம்ம வந்து இந்த தீர்த்தங்கரேஸ்வரர் சன்னதியினுடைய சிறப்புகளை பற்றியும் பெருமைகளை பற்றியும் வந்து நம்ம இங்கே இருக்கிறவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மக்கள் வந்து அவங்களுடைய அனுபவங்களை வந்து மிகவும் சிறப்பான முறையில் வந்து சொன்னாங்க, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற வந்து இந்த 5 தீர்த்தங்கள்லையும் வந்து எல்லாருமே வந்து குளிக்கிறதுனால என்ன நன்மை ஏற்படுது அப்படின்றத பற்றியும் வந்து மிகவும் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருந்தாங்க. அதே போல் நானும் என்னுடைய டீமும் வந்து இந்த தீர்த்தத்தில் வந்து குளித்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது போன்ற நிகழ்ச்சிகளை மீண்டும் பார்ப்பதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் சசி அத்திரி டிவியிலிருந்து. நன்றி, வணக்கம்.